எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த தொகுதியான எடப்பாடியில் நடைபெற்ற உள்ளாட்சி இடைத்தேர்தலில் நான்கு இடங்களிலும் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் இரண்டு ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் இரண்டு வார்டு உறுப்பினர்கள் பதவிக்கான இடைத்தேர்தல் நடைபெற்றது வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் நான்கு இடங்களிலும் அதிமுக வேட்பாளர்கள் அமோக வெற்றி பெற்றனர் எடப்பாடி ஒன்றியத்தில் தாதாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட வளர்மதியும் நங்கவள்ளி ஒன்றியத்தில் கரிக்காப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட விஜயா சின்னத்தம்பியும் வெற்றி பெற்றுள்ளனர் இதேபோன்று சித்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஏழாவது வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்ட சாந்தி மணிவண்ணன் வெற்றி பெற்றுள்ளார் நெடுங்குளம் ஊராட்சியில் ஒன்றாவது வார்டுக்கு அதிமுகவைச் சேர்ந்த முத்துசாமி ஏற்கனவே போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் எடப்பாடி ஒன்றியத்தில் தாதாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட வளர்மதியின் வெற்றியை பொறுத்துக்கொள்ள முடியாத திமுகவினர் வெற்றியை அறிவிக்கக்கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் காவல்துறை உதவியோடு அதிமுகவை சேர்ந்த வளர்மதி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இதனிடையே எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நங்கவள்ளி ஒன்றியம் கரிகாப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயா சின்னத்தம்பி திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றியம் பதினோராவது வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்ற செல்வி எழுமலை ஆகியோர் உள்ளாட்சி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இந்த சந்திப்பின் போது முன்னாள் அமைச்சர் சேவு ராமச்சந்திரன் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன் கலசபாக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர்